ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் முகம் இப்படி சுருங்கி கருத்து போகிறதா? எலுமிச்சை பழத்தை இப்படி தேய்த்தாலே போதும் அவை என்னவென்று பார்க்கலாம். வயது முதிர்வுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தோன்றுவது தோல் சுருக்கம்தான். ஆனால் வயது முதிர்வு மட்டுமே சுருக்கம் மற்றும் கோடுகள் தோன்றுவதற்கான ஒரே காரணம் அல்ல. சருமத்தை ஒழுங்கற்ற முறையில் பராமரிப்பது, மன அழுத்தம், சூரிய ஒளியால் உண்டாகும் சர்ம சேதம், நீர்ச்சத்து குறைபாடு போன்றவற்றையும் தோல் சுருக்க உண்டாகக்கூடிய மற்ற காரணிகளாகும். எலுமிச்சை சர்மத்தில் உள்ள கொலாஜியன் உற்பத்தி அல்லது கொலாஜியன் சேதமடையும் போது சர்மத்தில் சுருக்கம் தோன்றும். ஆனால் இதற்காக கவலைப்பட வேண்டாம். இன்றைய பதிவில் நாங்கள் உங்களுக்காக இந்த சர்ம சுருக்கத்தை போக்க சில எளிய முறைகளை கூற போகிறோம். அதுவும் மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள்தான் எலுமிச்சை. இவற்றை பயன்படுத்தி சர்ம சுருக்கத்தை போக்குவது எப்படி என்று பார்க்கலாம். எலுமிச்சை புளிப்பு சுவை கொண்ட பழம் என்பதால் இதில் வைட்டமின் சி அதிகம் இருக்கிறது. இது கொலாஜியன் உற்பத்திக்கு உதவும். மேலும் சர்மத்தின் எலக்ட்ரானிக் தன்மையை மேம்படுத்தும். எலுமிச்சையை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் சர்மத்தின் துளைகள் இறுக்கம் அடைகிறது, சர்மம் பளிச்சென்று மாறுகிறது. நாம் இப்பொழுது சர்ம சுருக்கங்களை போக்குவது எப்படி என்று பார்க்கலாம். எலுமிச்சை மற்றும் ஆலிவ் ஆயில். தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய். ஒரு சிறிய கிண்ணத்தில் எலுமிச்சை மற்றும் அத்துடன் ஆலிவ் ஆயிலை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை உங்கள் விரலால் எடுத்து நெற்றி மற்றும் கண்களுக்கு அடிப்பகுதியில் தடவுங்கள். 10 நிமிடம் அப்படியே விட்ட பின் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள். ஆலிவ் ஆயிலுக்கு மாறாக பாதாம் எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எலுமிச்சை மற்றும் தேன். தேவையான பொருட்கள்: எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், தேன் 1 டேபிள் ஸ்பூன். தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதி முழுவதும் தடவவும், 10 நிமிடம் அப்படியே விடவும், பின் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள். ஒரு வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை இதனை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சை மற்றும் சர்க்கரை. தேவையான பொருட்கள்: எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன். ஒரு ஸ்கிராப் போன்ற தீர்வை தரும். ஒரு சிறிய கிண்ணத்தில் எலுமிச்சை மற்றும் சர்க்கரை தூளை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். முகம் நன்றாக கழுவிய பின் இந்த கலவையை முகத்தில் தடவவும் உங்கள் விரல் நுனியால் 2 அல்லது 3 நிமிடம் சுழல் வடிவத்தில் மென்மையாக மசாஜ் செய்யவும். பிறகு 15 நிமிடங்கள் அப்படியே விடவும். பின் வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவவும். ஒரு வாரத்திற்கு 3 முறை இதனை செய்து வரலாம். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு பழம். 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு சாறு. ஒரு சிறிய கிண்ணத்தில் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு சாறை கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவை முகத்தில் தடவி சில நிமிடங்கள் மென்மையாக மசாஜ் செய்யவும். பிறகு 1/2 மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள். பின் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவவும். ஒரு நாளில் 3 முறை இதனை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சை மற்றும் கிளிசரின். தேவையான பொருட்கள்: 5 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரின், 1 டேபிள் ஸ்பூன் பன்னீர். ஒரு ஸ்கிராப் பாட்டிலில் எலுமிச்சை சாறு, கிளிசரின் மற்றும் பன்னீரை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இரவு உறங்க செல்வதற்கு முன் இந்த கலவையை முகத்தில் தெளித்துக் கொண்டு உறங்க வேண்டும். மறுநாள் காலையில் கழுவவும். இந்த கலவையை ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாத்து தினமும் உங்கள் வசதிக்கேற்ப பயன்படுத்தலாம். எலுமிச்சை மற்றும் வைட்டமின் இ எண்ணெய். தேவையான பொருட்கள்: 2 லிருந்து 3 துளிகள் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் வைட்டமின் இ ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் எண்ணெய். எலுமிச்சை எண்ணெய், வைட்டமின் இ எண்ணெய் மற்றும் பாதாம் எண்ணெயை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். கண்களுக்கு அடியில் மற்றும் முகத்தில் இந்த கலவையை தடவி மென்மையாக மசாஜ் செய்யவும். 2 நிமிடம் மசாஜ் செய்யவும். தினமும் இரவு உறங்க செல்வதற்கு முன்னால் இதை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.